ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்பி ரோஸ் கார்டன் ஃப்ரம் தர்மபுரி. என் பேர் ரமேஷ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் ஸோ நெல்லி வச்சுருக்குங்க. ஸோ இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க. இது சில இடத்துல பார்த்தீங்கன்னா அரைநெல்லின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பிளான்ட் இருக்குது. ஸோ பிளான் எடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து காய் வச்சிருக்கு. ஸோ இப்போ சீசன் இல்லைங்களா? ஸோ அது பிளான்ட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி வளர்த்துங்க, எப்போ எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக ஈல்டு எடுக்க முடியும். ஸோ அதை பற்றி ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத கஸ்டமர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்க ட்ரீ. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2.5 இயர்ஸ் ஆகுது. நமக்கு பிளான்ட்டை வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர், அதாவது ஒரு 1 இயர்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இது நல்ல சூப்பர் டேஸ்ட் வெரைட்டி தான். ஸோ நமக்கு வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ, அதாவது காய் வந்துகிட்டே தான் இருக்குது. காய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி காய் நம்ம பறிச்சிட்டோம். ஸோ இப்போ இருக்கிறதே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேஜஸ் இருக்கும். ஸோ அந்தந்த சைடில் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பிளான்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே தான் இருக்குது, சரி வீடியோவில் சரியாக காட்ட முடியல. ஸோ இதோட ஒரு சில ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது விட்டமின் சி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ ரிச் கண்டென்ட் வந்து விட்டமின் சி தான் இதில். ஸோ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ப்ரெகனன்சி உமன்ஸ் இருக்குவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அண்டு சாப்பிடணும் சொல்ல போனால், ஏன்னா இதில் நிறைய விட்டமின்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கொத்து கொத்தாக காய் செம்மையாக பிடிச்சிருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் பழுக்கல, இன்னும் கொஞ்சம் நல்லாவே சைஸ் வரும். ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, பேசிக்காக நமக்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுத்து நல்லா தண்ணி மட்டும் நல்லா ரிச்சாக கொடுத்தீங்கன்னா போதும். பிளான்ட் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வளரும். அண்ட் காயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சூப்பராகவே பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ஆர்ஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியா தாங்க. ஸோ நமக்கு நமக்கு டெம்பரேட் கிளைமேட்லாம் நல்லா சூப்பராகவே க்ரோத் ஆகி வளரும். ஸோ மற்றும் இதோட டேஸ்ட் அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா நமக்கே தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இது வந்து சாப்பிடாத யாருமே இருக்க மாட்டோம், எல்லாருமே சாப்பிட்ருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைநிலை பிளான்ட்டை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல க்ரோத் ஆகி சூப்பராகவே ஈல்டு குடிக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி காய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.